ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்புதம். சூரியன் சனி பகவானின் வீடான கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது மாசிமாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருதுங்க. முக்கியமா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோவிலுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு துளசியையும் தாயாருக்கு தாமரை பூவையும் சமர்ப்பணம் செய்யணுங்க. கோவிலுக்கு செல்லும் பெண்கள் கண்டிப்பாக பெருமாள் கோவிலில் விளக்கேற்றணுங்க. வெறும் கொடிமரத்தை மட்டும் அவசர அவசரமாக சுற்றிவிட்டு வரக்கூடாது. மனித வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் செய்த முன்வினை காரணமாக உருவாகி கொண்டேதான் இருக்குங்க. அதிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்களை அடைய நமக்கு இறை வழிபாடு மிகவும் அவசியம். இறைவனை வழிபட பல சுப நாட்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்களை தான் புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொன்னாங்க. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் தொடங்கும் அற்புதமான நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருங்க. தமிழ் மாத கணக்கின்படி மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருதுங்க. பொதுவா இந்த மாதம் அதிகாலை 1:30 முதல் காலை 10:30 வரை இந்த புண்ணிய கால நேரம் வருதுங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது நம்முடைய பிரச்சனைகளை பிரார்த்தனைகளை மகாவிஷ்ணுவிடம் ஆத்மார்த்தமாக சொல்லி வேண்டினால் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீருங்க. ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடித்தால் பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்ததற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த வருடத்தின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருதுங்க. காமதேனுவின் நட்சத்திரம் உத்திரட்டாதிங்க. இந்த நாளில் அதிகாலை 6:00 to 9:00 வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் உள்ளதுங்க. அதனால காலையில் 6:00 to 9:00 நீங்க கோவிலுக்கு செல்லலாம். மாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணி 27 பூக்களை கையில் வைத்துக் கொண்டு 27 முறை பிரகாரத்தை வலம் வந்து ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஒவ்வொரு பூவை கொடிமரத்துக்கு வைத்து பிரார்த்தனை செய்யணுங்க. அதன் பிறகு கோவிலுக்குள் சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்ட பின்பு மீண்டும் கொடிமரம் வந்து நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனிடம் சொல்லி கொடிமரத்தின் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்யணுங்க. ஆலயங்களில் இந்த நாளில் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு வழிபாடு செஞ்சா நமக்கு மனம் அமைதி பெறுங்க. அன்றைய நாளில் வீடுகளில் விளக்கேற்றி விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வதும் மிகுதியான பலனை கொடுக்குங்க. திருமண வரம் வேண்டும் இளைஞர்கள் தவறாமல் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடுங்க. கும்ப சங்கராந்தி என்று போற்றப்படும் இந்த நாளில் நதிக்கரையிலும் சமுத்திரக்கரையிலும் சென்று நீராடி வழிபட சகல பாவங்களும் விலகி நன்மைகள் பெறுவுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதால் முடிஞ்சா துளசி பூஜை, கோ பூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வேண்டிக் கொள்வது நமக்கு சுக்கர யோகத்தை கொடுக்குங்க. மேலும் நமது மன வளர்ச்சி, ஆனந்தம், ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தை அளிக்கக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுங்க. நான் கடந்த 10 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிச்சு வர்றேன். என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சுங்க. உங்களில் யாரெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.